அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனிதிங் இன் தமிழ் அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நான் விவேக் கெனடி. வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வை புக் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட், புத்தகங்கள் படிப்பதின் முக்கியத்துவங்கள் என்ன. இந்த டாப்பிக்கில் நம்ம 5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், இட் வில் இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ், உங்களுடைய அறிவு அதிகரிக்கும். புக்கு படிக்கிறதுனால எப்படி உங்களுடைய அறிவு அதிகரிக்கும் உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக புத்தகங்கள் படித்தாகணும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் பேசுகிற இந்த மொழியே எழுதி வச்சுட்டு போனதுனால தான் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் எழுத்து வடிவமாக கன்ஃபார்மாக நமக்கு முன்னாடி இருந்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இல்லை பிடிச்ச ஜேர்னலை செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு அவுட்லே ரீடிங் கொடுத்து பார்த்ததுக்கப்புறமா புக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் புக்கை படித்து பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வருஷக்கணக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வரும். புக் ரீடிங்னால் உங்களுடைய அறிவு மேம்படுவதை நீங்கள் உண்மையாலுமே உணரலாம். ஸோ யுவர் நாலேஜ் வில் இன்க்ரீஸ். அதனால் கண்டிப்பாக புக்கை படிங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இட் வில் இன்க்ரீஸ் யுவர் குவஸ்டனிங் ஸ்கில், உங்களுடைய கேள்வி கேட்கும் திறன் அதிகரிக்கும். புக்கு நீங்கள் நிறையா படிக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது விஷயம் உண்மையாக இருக்குமா இல்லை அதில் ஏதாவது போய் கலந்துருக்குமான்ற கேள்விகள் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஒன்று உங்களுக்குள்ளே கேட்பீங்க, இல்லை அதை பற்றின ரிசர்ச் பண்ணுவீங்க, சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்பீங்க, உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஏற்கனவே புக்கு படிச்சிருந்தாங்க அந்த புக்கை வாசிச்சுருந்தாங்களான்னு அவங்கக்கிட்ட போய் கேட்பீங்க. இதில் என்ன இருக்குது, இது உண்மைதானா, இதை நம்பலாமா, இதை ஆதாரபூர்வமாக இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களான்ற குவஸ்டினிங் எபிலிட்டி உங்களுக்கு டெவலப் ஆகும். அதனால் நீங்கள் உங்களுடைய அனலட்டிக்கல் ஸ்கில்ஸும் லைஃப்பில் நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன் எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்குற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே புக்கு படிக்கிற பழக்கத்தை கடைசி வரைக்கும் நிறுத்தாதீங்க. பிகாஸ் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் குவஸ்டினிங் ஸ்கில். அதனால் இரண்டாவது பாயிண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, இட் வில் சேஞ்ச் யுவர் டைமென்ஷன் அபவுட் லைஃப், வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் மாறுபடும். கண்டினியூஸாக நீங்கள் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பயஸ்ட் ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. இந்தந்த விஷயங்கள் இந்த மாதிரி தான், இந்த மனுஷங்கள் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு பயஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். மற்றவர்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் அனலைசிஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன கான்டெக்ஸ்டில் அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் புக் படிக்கிறதுனால மற்றவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க எப்படி அதை யோசிக்கிறாங்க, நாம் எப்படி யோசிக்கிறோன்னு உங்களுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இன்னொருத்தவங்களோட கஷ்டங்கள் அடுத்தவங்களுடைய வேதனைகள்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் புக்கு படிக்கிறத கண்டினியூ பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட் வில் சேஞ்ச் யுவர் டைமென்ஷன் அபவுட் லைஃப், வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டமே மாறுபடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே க்ரியேட் பண்ணும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4, இட் வில் இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய சுயமரியாதை அதிகரிக்கும். நீங்கள் புக்கு அதிகமாக வாசித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் அதிகமாகும். ஏன்னா ஒரு புக்கை நீங்கள் முழுசாக படித்து முடிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு புரிதலும் ஒரு பக்குவமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு 20 புக்கு 30 புக்கு படிச்சிருந்தீங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை வரும், உங்களுடைய அறிவு மேம்படுறதை நீங்கள் உணர முடியும். ஸோ யாராவது ஒருத்தங்க உங்களை வந்து மார்க் பண்ணுறாங்க, புல்லிங் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சிரிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவங்க நினச்சதை விட அதிகமாகவே தெரியும் அப்படின்னு. அதனால் புக் ரீட் பண்ணுங்கள், படிக்கிறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் 4th பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 5, யூ வில் கெட் இன்டலெக்சுவல் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அறிவு சார்ந்த நட்பு வட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களை மாதிரியே ஃப்ரீக்குவென்சி ஈக்குவலாக இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக மர்ஜ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயமே தெரியல அப்படின்னா எதுவுமே தெரியாத ஒருத்தர் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் கூட பழகிறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், பரவாயில்ல நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. உங்களுடைய அறிவு மேம்படுறப்ப அதுக்கு ஈக்குவலான ஆளுங்களை எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்ப்பீங்க. நீங்கள் தேடலைனாலும் உங்களை அவங்க தேடுவாங்க. அதனால் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம், லைஃபை இன்னும் சூப்பராக நீங்கள் ஹையர் எலவேஷனுக்கு அழகாக கொண்டு போகலாம். அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் புக்கை படிங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம், நட்பு வட்டம் எல்லாமே உயரும். இது வரைக்கும் நம்ம ஒரு 5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வை புக் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட்,
அந்த அஞ்சு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட புக்கை படிக்கணும், எந்த மீடியமில் படிக்கணும், எப்படி செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு மூணு விஷயம் இருக்குது புக் படிக்கிறதுல. ஒன்று, பிரிண்டட் எடிஷன், ஹார்ட் காப்பி புக்ஸ் பிரிண்டட் எடிஷனில் படிக்கலாம். ரெண்டாவது, இ புக்ஸ் பிடிஎஃப் இந்த டொமைனில் நீங்கள் படிக்கலாம். மூணாவது, ஆடியோ புக்ஸ், ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ஃபைலாக இருக்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் கேட்கலாம். இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, பிரிண்டட் எடிஷன் தான் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஓலைச்சுவடிகள் அது கூட பிரிண்டட் எடிஷன் தான். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது பிரிண்டட் எடிஷனில் கன்வே பண்ணுறாங்க. அதில் ஒரு தனி ஃபீல்டு இருக்குது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டல் மீடியமுக்கு மூவ் பண்ணாலும், பிரிண்டட் எடிஷனில் எடுத்து உங்கள் கையில் அந்த பேப்பரை தொட்டு மூவ் பண்ணி அப்படியே வருடிக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு லைனையும் மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வேறு எதுலேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆத்தரோட புக் படிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் சுவாமி விவேகானந்தோட புக் படிக்கிறீங்கன்னா, நான் பல வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு பேஜில் குறைஞ்சது 15 வார்த்தைக்காச்சு மீனிங் தேடி நான் டிக்ஷனரிக்கு போக வேண்டியதாக இருக்கும். அவருடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஹையராக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக படிக்க முடியாது. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு டிக்ஷனரியாவோ இல்லை மொபைல்லையோ ஒரு டிக்ஷனரி ஆப்போ வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணி படிக்கணும். படிக்கிற ஃப்ளோ உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் பிரிண்டட் எடிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ரெண்டாவது மீடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபுக். நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வெர்ஷனாக கூட படிக்கலாம், ஆன்லைன் இல்லைன்னா கூட. அதில் நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது, ரொம்ப வருஷமாக நான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, அமேசான் கிண்டில் ஆப். பர்டிகுலராக அமேசான் கிண்டில் ஆப்பை நான் மொபைல்லையும் வச்சுருக்கேன். ட்ராவல் பண்ணுறப்ப அதில் தான் படிப்பேன். எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, நல்லா கிளியராக படிக்கணும் அப்படின்னா ஐபேடில் படிப்பேன். ஸோ திஸ் இஸ் ஐபேட். இல்லைனா கிண்டிலுக்குன்னே உங்களுக்கு டிவைஸ் இருக்குது, கிண்டில் டிவைஸில் படிக்கலாம். லேப்டாப்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அமேசான் கிண்டில் ஃபார் பிசின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வரும். லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசானில் லாகின் பண்ணி அதில் கூட நீங்கள் படிக்கலாம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நான் இதில் மோஸ்ட்டாக படிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிண்டில் ஆப் தான். ஸோ இதில் பர்சனலாக நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்குன்னு ஒரு டவுன்லோட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் புக்ஸும் இருக்கும், இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது சுவாமி விவேகானந்தோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ், 9 வால்யூம்ஸ் இருக்கும். ரொம்ப லைஃப்பை பற்றின கிளியர் கட்டாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை விட அதே ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, த இந்தியன் ஸ்ட்ரகிள், சுபாஷ் சந்திர போஸ். இது சுபாஷ் சந்திர போஸ் அவரே எழுதின புக்கு. ஸோ கிண்டில் எடிஷனில் கிடச்சிது, இது நான் அதனால் இதை வாங்கினேன். இது இந்த கிண்டில் எடிஷனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, மூவி ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வார்த்தையை ஈஸியாக ஹைலைட் பண்ணலாம், இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். எப்போ எடுத்தாலும் நீங்கள் அந்த புக்கே டக்குன்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா டிக்ஷனரி ரெஃபர் பண்ண வேண்டாம். அந்த வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணாலே மேலே மீனிங் வந்துடும். நெட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா விக்கிபீடியாவில் கூட அதனுடைய உண்மையான டெஃபினேஷன் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து இதுதான். மூணாவது பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஆடியோ புக்ஸ். ஸோ MP3 இந்த மாதிரி நிறைய மீடியமில் ஒரு புக்கோட சாப்டர் வைஸாக ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீ டவுன்லோடும் இருக்குது, பே பண்ணி வாங்குறதும் இருக்குது. அது நீங்கள் ஜாகிங் போகிறப்பையோ, இல்லை நைட் டைம்லையோ, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறப்பையோ உங்களுக்கு உங்கள் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஆனால் படிக்க முடியலன்னா இன்னொருத்தவங்க படித்ததை பேசியிருப்பாங்க, அதை கேட்டுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு டைமை எஃபெக்டிவான ஒரு வேலை நீங்கள் யூஸ் பண்ணுற கணக்கில் தான் இது எல்லாமே வரும். இவ்வளோதான், புக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்மில் யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணி அதில் படிங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதாவது பர்டிகுலரான ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். டாப்பிக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எனிதிங் இன் தமிழ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.